ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மனைவியின் நெற்றியில் முத்தம் விடுவதன் தத்துவம் என்ன, அல்லது அதற்கு ஏதாவது விளக்கம் இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உரிமையுள்ள பெண்களுக்கு, அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான மதிப்பு மிக்க பெண்மைக்கு நீங்கள் நெற்றியில் முத்தமிடுவது. பொதுவாகவே முத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோங்கன்னா காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அங்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து முத்தம் கொடுப்பது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு குணமாக இருந்தால் கூட கண்டிப்பாக நெற்றியில் முத்தமிடும் பொழுது, அதாவது மனைவியின் நெற்றியில் முத்தமிடுவதன் தத்துவத்தை வந்து நாம் ஓரளவுக்கு ஆழமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரம்மன் அதாவது இந்த உலகத்தை உருவாக்கிய, அதாவது இந்த உலகத்தை ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முப்பெரும் வேலையை எக்கணமும் செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அந்த பிரம்ம பெருமாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூமியை அதாவது ஈரேல் உலகத்தில் இருந்து இந்த பூமியை கவனிக்கும் பொழுது முதன் முதலாக அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எதனால் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிரம்மனுடைய பார்வை இந்த பூமியில் படக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரமாக நமக்கு சாஸ்திரம் எடுத்து சொல்லி வச்சிருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மன் பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் வந்து 17 வகையான செல்வங்களை 17 வகையான அரும் பெரும் ஒரு பார்வையை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த 17 வகையான பார்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தையுடைய உதடு, கோ மாதாவின் அதாவது கோ மாதாவுடைய பின்புறம், பசுமாட்டுடைய பின்புறம், பெண்களுடைய நெற்றி அப்படிங்கிற பார்வையில் இது வருதுங்க. அப்போது இந்த பெண்களுடைய நெற்றிக்கு பிரம்மனுடைய பார்வையே பதியக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கிறதுனால மனைவியாகவே இருந்தால் கூட அந்த மனைவியுடைய நெற்றியில் நீங்கள் முத்தம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய அன்பை கடமைக்காக கணவன் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக கைகோர்த்து வாழக்கூடிய கணவன் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளபூர்வமாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையுது. அதற்கும் மேலாக பொதுவாக காமம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கட்டுவிழ்ந்து தெரியக்கூடிய காலங்கள் மாறி கண்டிப்பாக கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒற்றுமையை முத்தாய்ப்பாக உலகுக்கு வெளிப்படுத்தி முன்னேற்றமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை உங்களையும் அறியாமல் மிகுதியாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பெண்களுடைய நெற்றியில் முத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய சத்தமில்லாத வெற்றிகளை, சத்தமில்லாத சாமர்த்தியங்களை, சத்தமில்லாத சாதனைகளை, நான் சொல்லக்கூடிய சாதனை அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், படிக்கிற புத்தகமாக இருந்தாலும் பார்க்குற திரைப்படமாக இருந்தாலும், அல்லது சமூகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து கெட்டவையாகவே இருந்தால் கூட அந்த கெட்டதுக்கு மீறி நட்டமில்லாத நன்மையோடு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கையை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு பெண்களுடைய அதாவது மனைவியுடைய நெற்றியில் முத்தமிடுவதற்குண்டான அற்புதமான சிறப்பாக அமையுது. அதனால் முத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்காக அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ஆன்மீகத்தில் சாஸ்திரத்தில் எல்லா விஷயங்களுக்கும் முத்தம் உட்பட அனைத்து விஷயங்களுக்கும் மொத்தமான கருத்துக்களும் மொத்தமான ஆலோசனைகளும் மொத்தமான விரிவுரைகளும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில், அது நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால இன்றைய ஆன்மீக தகவலில் சுருக்கமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்குற குழந்தைங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.